பயிற்சி பலன்கள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் எம் கே ஹாலிடேஸ், யோர் டிராவல் பார்ட்னர். அசோசியேட் ஸ்பான்சர் ஓவியா ஸ்வர்ண மஹால் ஜுவல்லர், கடைவீதி, சேலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியில் முக்கியமான ராசி சிம்ம ராசி. குரு பார்வை பெறக்கூடிய ராசிகளில் சுப பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எனவே குரு பார்க்கறதுனால உங்களுடைய எல்லா ஆட்டத்தையும் நீங்கள் ஆடலாம். அதுக்கு மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் போதும். எனவே எல்லா லெவலையும் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். நினச்சது கை கூடக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன்லாம் போகும். மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சியும் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் தரும். துணை நடிகராக வந்த பிறகு ஹீரோவாக வரக்கூடிய அளவுக்கு வரும்னா பார்த்துக்குங்க. அப்போ நீங்கள் டெவலப் ஆகிறது எப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். சுபகாரியங்கள் டக்கு டக்குன்ற திருமண அமைப்பெல்லாம் கை கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். கல்யாணம் லவ் பண்ண பொண்ணை கைட்டி விடணும்னு நினச்சா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அதை கூட கல்யாணம் பண்ணணும். டக்குன்னு கல்யாணம் பண்ணக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏனென்றால் நினைத்தது கை கூடக்கூடிய காலகட்டம் எல்லா விதத்திலும். அதே சமயம் மன சஞ்சலம் ஏற்படும். ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இந்த லவ் பண்ண பொண்ணை கைட்டி விட்டுட்டு வேறு யாராவது கல்யாணம் பண்ணலாம்னு மாறுவீங்க. அதனால தான் அதை கொண்டு வந்தவனை தவிர வேறு யாரும் உங்களை பிரித்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை. நீங்களே வந்து புத்தி மாறுவீங்க. இதோட இது நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மனம் திருப்தியே ஆகாது. அதுதான் பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம். எல்லாவற்றிலும் ஸ்டெடியாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய பலம், பெரிய சந்தோஷம். பிள்ளைகளுடைய அமைப்பு புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், நீண்ட நாட்களாக பாதிப்பில் இருந்தவர்களுக்கு அது சுபகாரியமாகவோ நல்ல விதத்திலையோ அல்லது வந்து மெடிக்கலோ ஏதோ விதத்தில் நல்ல ஒரு அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மை அடையக்கூடிய அமைப்பு தைரிய ஸ்தானங்களை குரு பார்வையிடுவதனால் கண்டிப்பாக எல்லா விதத்திலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற அமைப்பு. பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோர் நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டு அது அவர்களுக்கு முடியாமல் இருக்கும். இப்போ பார்க்கலாமா, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம்னு சொன்னாங்கன்னா உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறத மட்டும் தவிர்த்து கொண்டீர்கள் என்றால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்பு. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அது உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், குடும்பமானாலும் அந்த விஷயத்தில் அண்டை அயலவர்கள் விஷயத்திலும் பெரிய பேர் புகழ் பெறுவீர்கள். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான அமைப்பு ஏற்படும். 9 வரக்கூடிய குரு, அஷ்டமத்தில் இருந்தக்கூடிய குரு 9 வருவதனால் எல்லா விதமான விசேஷம் கிடைக்கும். ஓடி போனவனுக்கே 9 குரு. அதனால் செல்வி என்னென்ன ஓடிப்போ சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. உலகத்தை விட்டு எல்லாத்தையும் வெறுத்து போயிட்டு எனக்கு வாழ்க்கையே வேண்டான்னு ஓடி போனவங்களுக்கு கூட 9 குரு வந்தால் மீண்டும் எல்லாமே கிடைக்கும் என்பது தான் அதனுடைய அர்த்தம். எனவே எந்த விதத்தில் நீங்கள் பாதித்து இருந்தாலும் இந்த வருடம் போல் உங்களுக்கு இன்னொரு வாட்டி 9 குரு வர வேண்டும் என்றால் 12 வருடம் ஆகும். எனவே இப்பொழுதே இந்த வருடத்தை எல்லாத்தையும் சரியாக பயன்படுத்தி இந்த குரு நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 12 மணி நேரம் தூங்குறதெல்லாம் விட்டுட்டு 6 மணி நேரமாக குறைச்சி கொண்டு எல்லாரும் 8 மணி நேரம் தூங்கினாதான் மருத்துவ ரீதியாக நன்மையினாலும் நல்ல காலகட்டத்தில் தூக்கத்தை குறைச்சிக்கோங்க, நல்ல லெவலுக்கு டெவலப் ஆகிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கஷ்ட காலத்தில் வேணும்னா தூக்கத்தை அதிகப்படுத்திக்கோங்க. எனவே இந்த காலகட்டத்தில் மிக மிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் சுபிச்சத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லா சுபகாரியமும் நடக்கும். அதனால் கல்யாணமே நடக்கும்ன்றச்ச வீடு கட்டுறதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். அதுக்காக உங்கள் வீட்டில் உங்கள் வீடு மட்டும் கட்டிக்கோங்க, பக்கத்து வீடுகளும் சேர்த்து கட்டணும்னு நினச்சிங்கன்னா தப்பாயிடும். எனவே எல்லா விதத்திலும் சுபம் 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 பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குருவின் பார்வை 5 பார்வையாக விசேஷ பார்வையாக படுவதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்கும். ஆனாலும் 7 இடத்தில் இருக்கக்கூடிய குரு, 7 இடத்தில் இருக்கக்கூடிய சனி குடும்ப விஷயத்தில் மட்டும், குடும்பத்தில் பஞ்சாயத்து மட்டும் கூட்டாதீர்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு அம்மா வீட்டுக்கு கோச்சின்னு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பாதிப்பையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவிக்குள்ளாக யாரையும் சேர்க்காமல் இருப்பது மிக மிக முக்கியம். உங்கள் குழந்தைகளை தவிர பஞ்சாயத்து மட்டும் குடும்ப விஷயத்தில் வைத்து கொள்ளாமல் இருந்தால் மற்ற விஷயம் யோகம் யோகம் யோகம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். பூர்வீக சொத்து அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள் வந்து அதுக்கப்புறம் நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம். அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் அருமையான ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பிராப்தம், பாரம்பரியம் பூர்வீகம் முன்னோர்கள் சார்ந்த வழிபாடுகளுக்கு உகந்த காலகட்டம். அதனால் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய அப்பா பாட்டனார் இல்லை அம்மா பாட்டனார் தான் இந்த குழந்தையாக மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சொல்லலாம். புனர்ஜென்மம் இருக்கக்கூடிய ஸ்தானம், சிம்ம ராசிக்கு மறு ஜென்மம் அப்படின்னே சொல்லலாம். 7 இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய ஸ்தானம், அதோடைய சேஷ்டைகள்லாம் வந்து செல்வியான சொல்லிட்டார், அது புதுசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. பட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தா இந்த ஒரு குரு உங்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுப்பார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பார். இன்னொன்று, தீர்த்த யாத்திரைகள், பெரியவங்களுடைய அனுகிரகம், மகான்களுடைய அனுகிரகம், திடீர் என்று ஒரு கோவில் எடுத்து நீங்கள் புனருத்தானம் பண்ணுறது, தர்மகர்த்தாவாக மாறுறது, பூஜைகள் புனஸ்காரங்கள் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறது, ரொம்ப ஒரு அதில் வந்து இயல்பாக உங்களுடைய மனசு லயிக்கிறது. எனக்கு கோவிலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இனிமேல் வந்து டெய்லியும் கோவில் போவீங்க, அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மாறும். அக்டோபருக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் இயல்பாகவே நடக்கக்கூடிய கால சூழ்நிலை.
பொதுவாகவே சொல்லும் பொழுது மேஷம் சிம்மம் தனுசு துலாத்துக்கு சூப்பராக இருக்குன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அதில் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துக்காரங்களும் கிட்டத்தட்ட 90 மார்க், அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். குரு பெயர்ச்சி சித்திரை மாதம் 9 நாள் சனிக்கிழமை 22/4/2023 ஜோசியர்கள்லாம் தப்பிச்ச ஒரு நாள் இது. ஏனென்றால் குரு பெயர்ச்சியில் திருக்கணிதம்படி காலையில் 5:14 மணிக்கு 22 4 மாதம் 2023 ஆண்டு. அதே குரு பெயர்ச்சி வாக்கியபடி, ஏனென்றால் ஆலங்குடியில் குரு பெயர்ச்சி பண்ணுறதை தான் நம்ம மக்கள் ஏற்றுப்பாங்க. ஜோதிடர்கள் திருக்கணிதத்தைப்படி சொன்னாலும் ஆலங்குடியில் அன்று இரவு 11:27 ஆலங்குடியில் குரு பெயர்ச்சி. ஸோ குரு பெயர்ச்சி இந்த வருஷம்தான் ஒரே நாளில் வந்து திருக்கணிதத்தில் வாக்கியபடி வருது. சனி பார்வைக்கு குரு இருப்பதும் மிக மிக முக்கியமான விஷயம். பொதுவாக குரு பெயர்ச்சினால் என்னென்னா மக்கள் எதுக்கு ஆவலோடு எதிர்பார்க்குறாங்கன்னா, குருவுடைய பார்வைக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதுபோல் பார்வை பலம் பார்க்குறச்சு இந்த வாட்டி சிம்ம ராசிக்கும், அடுத்ததாக துலா ராசிக்கும், அடுத்ததாக தனுசு ராசிக்கும். சிம்மத்தை முறையே 5 பார்வை விசேஷம். இந்த துலாமை வந்து எப்பொழுதும் சமசப்தம பார்வை 7 இடம். அடுத்ததாக 9 பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷமான பார்வை தனுசுக்கு கிடைக்கிறார். இந்த பார்வைப்படக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து அவர்கள் விமோசனம் ஆவார்கள் என்பது முக்கியம். அதே போல் இந்த குரு பயிற்சி வந்து மேஷத்தில் ஸ்தானபலம் இருப்பதனால் மேஷத்திற்கு இவ்வளோ நாட்கள் இருந்த பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். பொதுவாக ஜோதிடத்தில் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் மக்கள் பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மை ஏற்படாதா என்று, குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதனால் இந்த குரு பயிற்சிக்கு இவ்வளோ விசேஷமான அமைப்பாக காணப்படுகிறது. செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அக்ரிகல்ச்சரில் பயங்கர டெவலப்மெண்ட் ஆகுது, லேண்டு விலையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது, பொன் பொருள் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய தங்க நகை இன்னும் நகை அதிகமான விலைக்கு போகக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, அதே சமயம் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரிப்டோ கரன்சி மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுவது, முதலீடுகள் என்பது நீங்கள் தங்கத்திலும் நிலத்திலும் செய்து கொள்வது பெரிய ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும், விவசாயத்தின் வளர்ச்சி பிரமிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உலகத்தில் காணப்படும், சாதாரணமாக 1 ஏக்கரில் செய்ததெல்லாம் 1/4 ஏக்கரில் செய்யக்கூடிய அளவுக்கு விவசாயத்தினுடைய புரட்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படுகிறது. இப்பொழுது வந்து மருத்துவத்தினுடைய டெவலப்மெண்ட் பார்த்தீர்கள் என்றால் இந்த மருந்துகள் எல்லாம் இப்பொழுது கொரோனா கிரோனா என்றாலும் அதில் மூக்கில் தடவி கொண்டு கையில் தடவி கொண்டு நீ பாட்டு வேலையை பாருன்ற அளவுக்கு மருத்துவத்தினுடைய விஞ்ஞானத்தின் வளர்ச்சியெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இந்த பயம் பொறுத்தறது இல்லாமல் எப்பேற்பட்ட நோய்கள் வந்தாலும் அதற்கு உண்டான உடனடியாக மருத்துவம் கிடைக்கக்கூடியது. ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி, டெவலப்மெண்ட் வளர்ச்சி எல்லாம் காணப்படும். மனிதனுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகமாக பாதிக்கக்கூடிய பயிற்சியாக தான் நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குரு பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, குரு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் இருளை போக்குபவர்னு நம்ம சொல்லுவோம். குரு பெயர்ச்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும் அப்படிங்கிறத அது. குரு நின்ற ஸ்தானத்தை விட பார்க்குற ஸ்தானங்கள் வந்து வளம் பெறும்பாங்க. குரு பார்க்கறது அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா குரு மேஷத்தில் வராரு, அது வந்து நட்பு வீட்டில் தான் வராரு. துலாமை பார்க்குறாரு, சிம்மத்தை பார்க்குறாரு, தனுஷை பார்க்குறாரு. பொதுவாக அது காலப்புருஷ தத்துவத்தில் ஐயா சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 5, 7, 9 அப்போ ஆன்மீகம் தலைத்தூங்கும், திருமணங்கள் தடைகள் ஏற்பட்ட விஷயங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியம், குழந்தைகளுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, குரு பயிற்சியில் பலன் பெற போகிறது இந்த 3 ராசிகள் மட்டும்தானா, இல்லைங்க 12 ராசியுமே பலன். இப்போ மீன ராசிக்கு அவர் எங்கே வர்றாருனா 6 இடத்தை வந்து பார்க்குறார், 2 இடத்துக்கு வந்து. அப்போ என்ன, அவங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படும். அப்போ கன்னியில் பார்த்திங்கன்னா 4 இடத்தை பார்க்கும்போது சுகஸ்தானம் வலுப்பெறும். சுகஸ்தானம் வலுப்பெறும் போது பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகன சேர்க்கை சுகங்கள் அப்படி தாயாரோட நலன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ரிஷபராசிக்கு 8 இடத்தை பார்க்குறாரு. அப்போ 8 இடத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா, எதிர்பார அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறையா விஷயங்கள், நம்ம குரு பார்க்குற ஸ்தானங்கள் அப்படிங்கிறது வந்து 12 ராசிக்குமே நற்பலன்கள் தான் தருது. குரு பெயர்ச்சியால் நன்மைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம் அப்படின்னா, குருனாவே பொன்னன், அதனால் ஆடை ஆபரணம் அதாவது ஆபரண சேர்க்கை வந்து நிறைய ராசிக்காரங்களுக்கு இதில் நடக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படுது.
உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு மேன்மை பொருந்திய குரு பெயர்ச்சியாக இது இருக்கும். ஏன் அப்படின்னா அது வந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய ஸ்தான பலத்தில் வந்து நல்லா பார்க்குறாரு இந்த குரு. ஸோ உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி அப்படிங்கிற விஷயங்கள், கல்வியில் ஒரு மாற்றம், அதே மாதிரி ஐயா எல்லாம் சொன்னாங்க மருத்துவ துறையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ராகு குரு சேர்க்கை செவ்வாய் வீட்டில் பெறும்போது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள், இந்த சர்ஜன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஏற்றமான ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி பலனில் இந்த ஆண்டுலேயும் இருக்குது, குரு பெயர்ச்சி இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை, குருவை நம்ம போய் பார்க்கணும். அந்த குருவில் நம்மளோட ஆசான்களை நம்ம வணங்கிட்டு வந்தால் போதும், நம்மளோட குழந்தைகளை மனமகிழ்ச்சியாக வச்சுருந்தாவே இந்த குரு பெயர்ச்சி அனைவருக்கும் நல்ல பலன்களை தரும். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். கிஃப்ட் ஹாம்பர் இருக்குது, அது மட்டும். ஸோ நீங்கள் எவ்வளோ லட்டு சாப்பிட்ருப்பீங்க, இந்த ஆம்லா லட்டுலாம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஹெல்த் பாஸ்கெட்டோட இந்த ஆம்லா லட்டு எல்லாருமே சாப்பிடுங்க. ஸோ இந்த சார், ஸோ அடையார் அனுப்பவன் வரங்கிற ஒரு கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ. பயிற்சி பலன்கள் 2023. டைட்டில் ஸ்பான்சர் எம்கே ஹாலிடேஸ், யோர் டிராவல் பார்ட்னர். அசோசியேட் ஸ்பான்சர் ஓவியா ஸ்வர்ண மஹால் ஜுவல்லர், கடைவீதி, சேலம்.